இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா இல்ல அதே தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் டே 6. ஓகே. வெஜிடபிள்ஸ் டே மா. வெஜிடபிள்ஸ் டே மா. முழுகி போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து டே 6. சோ ஃபைனலி டே 5 வரைக்கும் ஓவர் ஆயிடுச்சு. சியர்ஸ். சோ இன்னைக்கு வந்து டே 6. எப்பமே சக்சஸ் வந்து கொண்டாடணும். ஃபெயிலியர் வந்தா அது உணரணும். ஆமா. அடட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 ட
ஆக்சுவலி எங்க ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கல்வெட்டு தான். தெரியும் பழகி போயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து நாங்க நிலானிக்காக்கு வேக்சினேஷன் போடுறதுக்காக வெளியே போறோம். அது மட்டும் இல்லாம ஈவினிங்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வெளியே போகும்போது எப்படி வந்து டயட்டை கண்ட்ரோல் பண்றன்றது ஒரு பெரிய கஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் வந்து நாங்க அந்த மால்க்குள்ள போயிட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் பார்த்து, அது வந்து பிரெட்டோட ஸ்மெல்லு எப்படி கண்ட்ரோலா இருந்து இந்த டேவை முடிக்க போறேன்றது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்குறிதான். நாங்க சீட் பண்ணி விட்டுருவோமா இதெல்லாம் வந்து தெரியல, இதுக்கு அப்புறமா தான் தெரியும். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு நாள் தானே அந்த இது வச்சு மோட்டிவேட் ஆயிடுவோம்ல. நல்லா வச்சிட்டு மாமா நான் டயட் பண்றேன் பாரு. நீ அங்க போனா தெரியும். ஓகே, சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லலாம் இன்னைக்கு. ஓகே, வா மாமா. அரே, நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓகே, ரெடியா? காவி போடு. வா, வாங்க சொல்லு மாமா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாரா அந்த லூசுங்க நினைக்க போறா? ஸோ டே சிக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் அதுக்கப்புறம் நைட்டு வந்து வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்ணும். ஆஃப்டர்நூன் மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது, அது என்னன்ட்டு நான் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் வெளியே போகிறேன்றதுனால ஆஸ் யூஷுவல் நம்ம டே டூவில் பண்ண மாதிரியே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்போ தான் வெளியே போகும்போது கொஞ்சம் பசி தாங்கும்னு சொல்லிட்டு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய ரஷ் இருக்கு. நானும் நிலானிக்காவும் இங்கேயே இருக்கோம். எங்கள் மாமா வந்து போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர போகிறாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டாக்டர் இருக்கார், வெள்ளையப்பன்னு சொல்லிட்டு. ரொம்ப சீனியர் டாக்டர் வேறு, சூப்பராக பார்ப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்மோக்கியோவில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய கூட்டம் வேறு இருக்குது. எங்கள் மாமாவும் நிலானிக்காவும் தான் உள்ளே போயிருக்கிறாங்க. இன்றைக்கி வேறு வேக்சினேஷன் டே, என் குட்டி பயங்கரமாக அழ போகுது. வெளியே வந்ததும் நான் வந்து காட்டுறேன். வந்து ரெடி ஆயிடுச்சு. எம்மி எம்மி. ஓகே, இதெல்லாம் வந்து நாங்க இப்ப சாப்பிட போறோம். பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னீங்க சிக்கன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேஸ்லேயே வச்சு சுட்டு சாப்பிடக்கூடாது, அது வந்து ரொம்ப கெமிக்கல் பாய்சன் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் லாங் பேக் எடுத்தது. ஓகே, தேங்க்யூ சொன்னதுக்கு எங்களுக்கு. ஸோ டே சிக்ஸோட லஞ்ச் வந்து ரெடி. நேற்று வந்து எங்கள் மாமா ரிவ்யூ கொடுத்தாங்களே, இன்னைக்கு வந்து நான் சாப்பிட்றேன். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக காரம் போட்டாவே அதுவும் வந்து ஃபீஸ்ட் மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கும் வந்து எங்களோட லஞ்சு.
ஓகே இத சாப்பிட்டாங்க என்ஜாய் பண்ண போறோம் சோ நிலானிக்கு வந்து வாக்சினேஷன் எல்லாம் போட்டு வந்துட்டு நாங்க செம்மையா தூங்கிட்டோம் ஏன்னா அவளுக்கு வலிக்குமா எனக்கு தெரியல ஏன்னா அவ வந்து அழவே இல்லை சோ பரவாயில்ல இருந்தாலும் அவ தூங்கிட்டோம்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இப்ப வந்து எழுத்திருக்கோம் சோ ஏந்ததும் வந்து நல்ல பசி அதனால லஞ்ச் வந்து நாங்க சாப்பிட்டு இருக்கோம் சோ நைட் வந்து என்ன சாப்பிட்றோன்றத நைட்டு காட்டுறோம் ஓகே இப்போ வந்து சாப்பிட்டாச்சு முடிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங்க்காக வெளியே போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ எந்த மால் மாமா நம்ம போகிறோம் வெஸ்ட்கேட் ஸோ சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு வெஸ்ட்கேட் மாலை வந்து இன்றைக்கி சுற்றி காட்டுறோம் வாங்க நாங்கள் எதுக்காக போகிறோம் அதெல்லாம் வந்து நாங்கள் அங்கே வந்து போயிட்டே வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஷாப்பிங் இருக்கு ஆமாம் எல்லாமே வந்து இந்த நிலானிக்கா குட்டிக்கான ஷாப்பிங் தான் அவளோட கொஞ்சம் அறிவுக்கும் கொஞ்சம் வயிற்றுக்கும் தான் வாங்க போகிறோம் அறிவு பசி வயிற்று பசி ஸோ ரெண்டுத்துக்கும் தான் வாங்க போகிறோம் ஓகே அப்படியே நான் போகும்போது உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருந்தால் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகிறேன் ஓகேவா ஸோ வாங்க அன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு காமிச்சல ஸோ உங்களுக்கு இப்போ பகலில் காட்டுறேன் இதுதான் வந்து அந்த ஸ்டோன் நீ நடக்க போறியா மாமா சரி நட ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டோன் நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் மாமா நடக்கிறாங்களாம் கூழாங்கல் இல்லை இது வேற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க காப்பிள் ஸ்டோன் காப்பிள் ஸ்டோன் ஆக்சுவலாக இது வலிக்கும் நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தால் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட வலிக்கும் பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆமாம் நீ ஓவர் வெயிட்டு குண்டு பையன் நீ வாக்கிங் முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் நடக்கும் போது ரொம்ப எதமாக இருக்கும் நம்மளோட காலுக்கு அக்கு பஞ்சர் எஃபெக்டா பாதத்தில் இருக்க நர்வ்ஸ் சிஸ்டம்லாம் வந்து அது அந்த அந்தந்த ஒரு புள்ளின்னு மையப்புள்ளின்னுவாங்க ஸோ காதுக்கு ஒரு மையப்புள்ளி கண்ணுக்கு ஒரு மையப்புள்ளி இதயத்துக்கு ஒரு மையப்புள்ளி ஸோ அந்த மையப்புள்ளி நீங்கள் ட்ரிகர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா இருக்கும்னு அதுதான் அக்குபச்சரோட ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன் சோ அதே மாதிரி இத வந்து காலுக்கு மெரிக்கிறதுனால நிறைய நல்லது உடம்புல இருக்க நிறைய பார்ட்ஸோட அந்த அந்த இது வந்து கனெக்ஷன் அந்த இது வந்து மையப்புள்ளி வந்து கால்ல பாதத்துல தான் இருக்கும் சோ இங்க பாருங்க நிலானிக்கா நிலானிக்கா கிச்சு 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 ரெண்டு பல் வந்துச்சு ஓட்டப்பள்ளி 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 மறக்காம கொஞ்ச நேரம் நடந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே நடந்து வரும்போது நோட் பண்ணோம் இது நம்ம ஊர் கனகாம்பரம் செடி தானே ஆமா இங்க பாருங்க வாவ் சிங்கப்பூர்லயே இருக்கு ரோட் சைட்லயே இருக்கு சூப்பர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இங்க பாருங்க வாவ் மாமா இங்க பாத்தியா ஃப்ளவர் சம எடுத்துட்ட மாமா நிறைய இருக்கு இங்க பாருங்க இங்க கூட இருக்கு சூப்பர் இங்க பாருங்க இது இட்லி பூ தானே மாமா சொல்லுவாங்க ஆமாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து இதை இட்லி பூன்னு தான் சொல்லுவோம் ஸோ இதிலருந்து ஸோ இதிலருந்து நாங்கள் தேனெல்லாம் வந்து எடுத்து குடிப்போம் நீங்கள் யாருன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அது ஒரு சின்ன வயசு காலம் சிங்கப்பூர்
ஊர்ல வந்து கேசஸ் கம்மி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் பயம் இல்லை. பட் இருந்தாலும் நிலானிக்கா வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா தான் போனோம். ஓகே, உங்க குட்டீஸ்க்குலாம் வந்து இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிலானிகா குட்டி இதெல்லாம் பெருசானதுக்கு அப்புறமா தான். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் போனோம். இப்போ நாங்களும் அதை தான் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மால்குள்ள என்டர் ஆயிட்டோம். இப்போ ஆக்சுவலாக கோவிடுன்றதுனால இங்க பாருங்க மாலே வந்து காலியாக இருக்குது. இந்த மால் வெஸ்கேட் மால் வந்து இங்கே கோவிட் வந்து இங்கேருந்து கேசஸ் வந்து சொல்லிட்டு 2 weeks வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால நிறைய பேர் வரவும் மாட்டாங்க. நாங்களும் அதுக்கு தான் வராமல் இருந்தோம். ஒரு வாசனை இல்லை. ஆமாம், எங்கள் மாமாவுக்கு பின்னாடி ஒரு கதை தெரியுதா, அதில் பயங்கரமாக வாசனை வருது. மாஸ்க் போட்டிருந்து கூட பயங்கரமாக மாஸ்க் வாசனை வருதுல்ல. இங்கே பாருங்கள் லிஃப்டில் கூட சானிடைசர் வச்சுருக்காங்க. சானிடைஸ் பண்ணிட்டு போகலாம். பாப்புலர் போகலாம் மாமா. தேவையான இந்த ஸ்கெச்சஸ் குட்டீஸ்க்குன்னு இல்லை, எல்லாருக்கும் தேவையான ஸ்கெச்சஸ், அதுக்கப்புறம் அக்ரலிக் பெயிண்ட்ஸு, புக்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து உள்ளே போகிறோம். ஆஸ் யூஷுவல் இங்கேயும் பாருங்கள் ட்ரேஸ் டுகெதர் ஆப் மூலயமா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இப்படி தான் சிங்கப்பூரில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ற? இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நிலானிகா குட்டிக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டா. சாரி, தூங்குற ஸ்டேஜ்ல இருக்கா. இங்க பாருங்க என்னென்னலாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன், அதாவது டே 7th வீடியோவில் காட்டுறேன். ஸோ நைட்டுக்கு டின்னர் வந்து இதுதான், குக்கும்பர், அதுக்கப்புறமா கேரட்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் தான் வந்து நைட்டில் சாப்பிட்ணும், அதனால இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து இதுதான். எப்படியும் 6 days வந்து முடிய போகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் இருந்துச்சா, அதனால் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பசி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வெளியெல்லாம் சுற்றிட்டு வரவே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி குடிச்சு வெளியே போகும்போது கேரட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டு எப்படியோ டேக்கிள் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகேவா, இன்றைக்கும் வந்து நீங்கள் GM ஒண்டர் சூப் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வந்து டே ஃபைவ்லேயே இருக்கு. டே 6 வந்து ஓவர் ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு நாள் தான் டே 7. ஸோ எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்குன்றத நாங்களும் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கோம். பட் எனக்கு வந்து இது மோட்டிவேஷன் மாதிரி. ஸோ ஃபுட் கிரேவிங்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து GM டயட்டே இருப்பேன், வெயிட் லாஸை விட. ஓகேவா, ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஷாப்பிங் இதெல்லாம் வந்து ஜாலியாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன், பாய்.